இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:1-25 வசனங்களை வாசிப்போம். பின்பு நாம் அதை தியானிப்போம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவின் இடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராகியத்தோடே சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்திற்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவின் இடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும், அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக்கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடே அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன். அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியினால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாய் இருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரப்பாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அப்பொழுது பரப்பாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் மூன்று தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படியிருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியன் விட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து திருப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுத்தான். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தியானிக்க இருப்பது என்னவென்றால், குற்றம் இல்லாத இயேசு. அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் குற்றம் இல்லாதவராக இருந்தார். அவர் நன்மைகளின் நாயகன். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆதாம் பாவம் செய்த போது முழு உலகமும் பாவத்திற்கு அடிமையாகிவிட்டது. முழு உலகமும் சாபத்திற்குள் அடிமையாகிவிட்டது. இந்த முழு உலகத்தில் இருக்கிற மனித குலத்தையும் மீட்க வேண்டுமானால் ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாய் இருந்தது. ஆனால் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. பிதாவாகிய தேவனே இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் இரட்சகராக அனுப்பினார். பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசுவானவர் கன்னிகையாகிய மரியாளின் வயிற்றில் வந்து பிறந்தார். மனித குலத்தை விடுவிப்பதற்காக, நம்மை மீட்கும் பொருளாக, அவருடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்து அவர் பிறந்தார். அவரிடத்தில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஆனால் வேத பாரகரும் பரிசேயரும் அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். இவன் ஜனங்களை கலகப்படுத்துகிறான். இவன் தன்னை ராஜாவென்று சொல்லிக் கொள்கிறான். இவன் வரி கட்ட வேண்டாம் என்று சொல்கிறான் என்று சொல்லி அநேக குற்றச்சாட்டுகளை இவர் மேலாக வைத்து இவரை சிலுவையிலே அறைவதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், அவருடைய மரணத்தின் மூலமாக கூட ஒரு கள்ளன் விடுவிக்கப்பட்டான், ஒரு கொலைக்காரன் விடுவிக்கப்பட்டான். அவர் மீட்கும் பொருளாக வந்தார். அவர் பரிசுத்தர். பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய ஒரு மனிதன்
மீட்பை பெற்று கொள்ளவே முடியாது. பேதுரு 1 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும், நாம் எப்படி இந்த உலகத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று பேதுரு சொல்கிறார். ஏனென்றால் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நான் மீட்கப்பட முடியாது, எந்த ஒரு பணத்தினாலும் நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. மீட்பு என்றால் ரட்சிப்பு, விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். இந்த முழு மனித குலமும் பிசாசின் பிடியில் இருப்பதால் நம்மை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து குற்றம் இல்லாதவர், மாசற்றவர், வெளியேற பெற்றவர், பிதாவாகிய தேவனுடைய குமாரன் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு மனித உருவில் வந்தார். ஆனால் அவர் தேவன், அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் அவர் தேவனாகவே இருந்தார். அவர் தேவனுடைய குமாரன், அவர்தான் வார்த்தை, அவர் பிதாவினுடைய வார்த்தையாக இருந்தார், அவர் பரிசுத்தர். ஆனால் இங்கு குற்றம் சாட்டுகிறார்கள். நாம் பார்க்க முடியும், அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மைகளையே செய்தார், ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஜனங்களை, நோயில் இருந்தவர்களை அவர் விடுவித்தார், அவர் நோயை கொடுக்கவில்லை. பாவத்தில் வாழ்ந்தவர்களை அவர் பாவ மன்னிப்பை கொடுத்து பரிசுத்தமாய் மாற்றினார். ஆனால் யாரையும் அவர் பாவ உலையில் தள்ளவில்லை. அடுத்து பசியோடு இருப்பவர்களை அவர்களுக்கு உணவை கொடுத்து அவர்களை அவர் பசியாற்றினார், திருப்தி அடைய செய்தாரே தவிர அவர் வறுமையில் அவர்களை விடவில்லை. மரணத்தில் இருந்தவர்களை உயிரோடு எழுப்பினாரே தவிர நீ மரித்து போய் என்று அவர் ஒருவரையும் சாகடிக்க வரவில்லை. எந்த ஒரு குற்றமும் இல்லாதவர் இயேசு கிறிஸ்து. அவர் மீட்கும் பொருளாக வந்தார். சாத்தானின் கிரியையை அழிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அடுத்து தேவனுடைய குடும்பத்தில் நம்மை சேர்ப்பதற்காக, நமக்கு ஒரு மறுபிறப்பை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பிதாவோடு நம்முடைய உறவை புதுப்பிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆதாம் பாவம் செய்ததின் மூலமாக அவன் தேவனை விட்டு தூர சென்று விட்டதால், நம் எல்லோரும் பாவிகளாக இருப்பதால் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனிடத்திற்கு செல்ல முடியாது. அந்த பரிசுத்தமான அந்த வாழ்க்கையை கொடுத்து பரிசுத்தமாய் நம்மை மாற்றுகிறதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நம்மை பாவத்தில் தள்ளுகிறவர் அல்ல, நம்மை கலகப்படுத்துகிறவர் அல்ல, நமக்கு கெட்ட காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவர் அல்ல. அவர் ஒருபோதும் சொல்லவில்லை, உன்னுடைய அதிகாரத்திற்கு நீ கீழ்ப்பட்டு இராதே என்று ஒருபோதும் அவர் சொல்லவில்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்கு நீ கீழ்ப்படிந்து இரு என்றுதான் அவர் சொல்லிக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த பணத்தில் கூட அவர் சொல்லுகிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்றுதான் சொல்லிக் கொடுத்தாரே தவிர, நீ ராயனுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. ஆனால் பிசாசானவன் பொய்யன், அவன் பொய்யனும் அவன் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யை சொல்கிறான். ஜனங்களை இப்படித்தான் இயேசுவை பற்றி பொய்யான பல கருத்துக்களை சொல்லி பாருங்கள், ஜனங்களை அவன் வஞ்சிக்கிறான். இந்த இடத்தில் கூட ஜனங்கள் எல்லோரும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு பரபாசை எங்களுக்கு விடுவியும் என்று கேட்கிறார்கள். அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று ஒன்றுக்கும் வரான். இந்த பரபாஸ் அதை தான் செய்தான், கலகத்தை உண்டாக்கினான், அவன் கொலை செய்தான். ஆனால் ஜனங்கள் பாருங்கள், அதை தான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஜனங்களுடைய கண்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். இயேசு நல்லவர், அவர் குற்றம் இல்லாதவர், அவர் மாசற்றவர் என்பதை காட்டாமல் அவர் குற்றவாளி, அவர் கலகப்படுத்துகிறார் என்று சொல்லி கெட்ட காரியங்களை ஜனங்களுடைய இருதயத்தில் அவன் களைகளை விதைக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அவர் மீட்கும் பொருளாக வந்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக கூட அந்த இடத்தில் ஒரு கொலைக்காரன் பாருங்கள் விடுவிக்கப்படுகிறான். பரபாஸ் விடுவிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர் பாடுபடும் போது கூட அவர் யாரையும் பயமுறுத்தவில்லை. பார், நான் உன்னை இப்படி செய்து விடுவேன், நான் உயிரோடு வருவேன், என் பிதாவானவர் என்னை எழுப்புவார், வந்து உன்னை என்னை செய்கிறேன் பார் என்று சொல்லி ஒருவரும் அவர் பயமுறுத்தவில்லை. அவரை எல்லோரும் திட்டினார்கள், எச்சு துப்பினார்கள், முகத்தில் அரைந்தார்கள். நீ ராஜாவானால் உன்னை நீ விடுவித்துக் கொள் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் பதில் வையவில்லை, திருப்பி அவர்களை திட்டவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் பாவம் இல்லை, வஞ்சனை காணப்படவும் இல்லை, வஞ்சனையான ஒரு வார்த்தை கூட அவருடைய வாயில் வரவில்லை. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவ வார்த்தைகள்,
அது ஜீவனை கொண்டு வந்தது. அவர் யார் இடத்திலெல்லாம் பேசினாரோ எல்லோருக்கும் அது ஜீவனை கொண்டு வந்தது. அவருடைய இரத்தம், பரிசுத்தமான விலையேற பெற்ற மாசற்ற இரத்தம், நம்மை அது கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ள அந்த இரத்தம் நம்மை இன்று நிற்க வைக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வைக்கிறது. குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தின் மூலமாக நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். குற்றமில்லாத இயேசு அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சுகம் தருகிறவராக சுற்றி திரிந்தார், சுகம் தந்தார், ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் சுகத்தை கொடுத்தார். அதே போல பாவியாகிய அநேக பேரை அவர் பரிசுத்தமான வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தார். பயமுள்ள வாழ்க்கையை அவர் மாற்றி சந்தோஷமான பயமில்லாத ஒரு வாழ்க்கையை அவர் காட்டினார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார். விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி சொல்லிக் கொடுத்தார். நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளுவதற்கு என்னென்ன வழியோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தார். பிதாவோடு அவர்களை கொண்டு போய் இணைப்பதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பிரித்து கொண்டு போவதற்கு அல்ல. சாத்தான் பொய்யை சொல்லுகிறான், ஜனங்களை வஞ்சிக்கிறான், உண்மையை இல்லை என்று சொல்லுகிறான். பாருங்கள், ஆனால் உண்மையை மறைக்க முடியாது. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்று சொல்லி கல்லை புரட்டி வைத்தார்கள். சத்தியத்தை மூடி வைக்க முடியாது. மூன்றாம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். கல் புரட்டப்பட்டது. தேவதூதன் வந்து கல்லை புரட்டி போட்டான். சத்தியம் வெளியே வந்தது. பிசாசின் தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டது. அவனுடைய அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து உரிந்து கொண்டார். இன்றும் உயிரோடு இருக்கிறார் நம்மை ரட்சிப்பதற்காக. யாரெல்லாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சுகம், பலன், ஆரோக்கியம், பரிசுத்தம், நீடிய வாழ்வு, சமாதானம், திகிலற்ற வாழ்க்கை, கொடுமையில்லாத வாழ்க்கை, எந்த சூழ்நிலையிலும் மனரம்மியமான வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுக்கிறார். அவர்தான் நம்முடைய இயேசு. அவர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார், யெகோவா ராஃபாவாக இருக்கிறார், யெகோவா நிசியவர். அவர்தான் நம்முடைய வெற்றி கொடியாக இருக்கிறார், அவர்தான் நம்முடைய வைத்தியராக இருக்கிறார், அவர்தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார், அவர்தான் நம்முடைய சமாதான கர்த்தராக இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல்தான் விழுந்தது. அவரே நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார், அவரே நம்ம நீதியாக இருக்கிறார், அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார், அவர் எந்த இடத்திலும் நம்மை கைவிட மாட்டார். இயேசு என்ற நாமம் எவ்வளவு ஒரு பெரிய நாமம் பாருங்கள். அவர் அவரையே நமக்கு கொடுத்து விட்டார், தம்மையே அவர் நமக்காக பலியாக கொடுத்தார். அவர் குற்றம் இல்லாத இயேசு. இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று பார்ப்போம். சுகம் தரும் தெய்வம் 38 வருஷம் ஒரு மனிதன் படுத்திருக்கிறான், அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. 38 வருஷம் காத்திருக்கிறான் வியாதியோடு. எனக்கு எப்போது சுகம் வரும் என்று சொல்லி தேவ தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது அதில் யார் முதலில் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். காத்திருக்கிற ஒருவனை தேடி வருகிறார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு சுகத்தை கொடுக்கிற தேவன் தேடி வருகிறார். இழந்து போனதை தேடுவதற்காகவே அவர் வந்தார், ரட்சிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வந்தார். தேடி வந்து சுகம் கொடுத்தார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவன் நடக்க ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். 38 வருஷம் வியாதியஸ்தன் சுகமானான். 18 வருடம் கூனியாக இருந்த ஒருத்தியை தேவன் தொட்டு சுகமாக்கி ஆபிரகாமினுடைய குமாரத்தியாக இவளை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அவளை தொட்டு சுகப்படுத்துகிறார். லூக்கா 13 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. 18 வருடம் எவ்வளவு கஷ்டம் பாருங்கள். அந்த கூனி நிமிர்ந்து நின்றான். சங்கீதக்காரன் சொல்கிறான், நாங்களோ இயேசுவின் நாமத்தினாலே நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்கிறார். இந்த இடத்தில் நிமிர்ந்து நின்றால் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து இயேசுவை தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டார். இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்று என்று பார்க்கிறோம். தேடி வருகிறவர் இயேசு, சுகம் தரும் தெய்வம் இயேசு. எத்தனை வருடங்கள் ஆனால் என்ன? 38 வருடம், 12 வருடம், 18 வருடம் வருடங்கள் ஆனாலும் சரி, ஒரு வினாடி நோயினால் வியாதியாய் இருக்கும்போது கூட உடனே இயேசு என்றாலும் உடனே சுகம் தருகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் யாருக்கும் நோயை கொடுக்கவில்லை, அவர் நோயிலிருந்து குணமாக்கினார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவர் நம்மை ரட்சிக்கிறார். யோவான் 4 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த சமாரிய ஸ்திரீ
தண்ணீர் எடுப்பதற்காக அந்த கிணற்றண்டையில் வருகிறார். இயேசு பாருங்கள், அந்த இடத்தில் அவளை சந்தித்து அவளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அந்த இடத்திற்கு தனியாக தான் செல்கிறார். அவர் ஒரு வாலிபனாக தான் இருந்தார், ஆனாலும் பாருங்கள் அவரிடத்தில் எந்த ஒரு தவறான வார்த்தையும் அந்த இடத்தில் அவர் பேசவே இல்லை. அவளுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். அவருக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், எல்லாம் அவருக்கு தெரியும். அவளிடத்தில் பேசுகிறார், அவளுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிற தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும், பெற்றுக்கொள் என்று சொல்லி அவளுக்கு அந்த இடத்தில் ஜீவ தண்ணீரை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவள் மூலமாக அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான், ஆனால் இயேசு அவளை தேடி போனவுடன் அவள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறியது. அவள் வாழ்க்கை திருப்தி இல்லாமல் இருந்தது, ஆனால் இயேசுவை அவர் பெற்றுக்கொண்டால் அவள் வாழ்க்கை திருப்தியுள்ள வாழ்க்கையாக மாறியது. யோவான் 8 அதிகாரத்திலும் பார்க்க முடியும். அதே போல ஒரு விபச்சார ஸ்திரீயை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். எல்லோரையும் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல நாங்கள் செய்ய போகிறோம், நீர் என்ன சொல்கிறீர் என்று அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது கூட பாருங்கள், அவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று இயேசு பாருங்கள் எவ்வளவு ஒரு ஞானமான வார்த்தை அந்த இடத்தில் சொல்கிறார். இவள் பாவி என்று நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களில் பாவம் இல்லாத இருக்கிற ஒருவன் தான் கல்லறிய வேண்டும். அதற்காகத்தான் அர்த்தம், ஒருவரும் அங்கு நிற்க முடியவில்லை, எல்லோரும் போய்விட்டார்கள். இவரும் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை, நீ போ, நீ பாவம் செய்யாதே. மன்னிக்கிற தெய்வம், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிறவர், நமக்கு சான்ஸ் கொடுக்கிறவர் நம்முடைய இயேசு. குற்றம் இல்லாதவர், அவரிடத்தில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. அவர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நீடித்த வாழ்வை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து, நீண்ட வாழ்வு. யவிரு மகள் பாருங்கள், அந்த இடத்தில் மரண அவஸ்தைப்படுகிறாள், மரிக்கும் தருவாயில் இருக்கிறாள். யவிரு அவரை கூப்பிட வருகிறார். இயேசு சென்று அந்த இடத்தில் மரித்த அந்த சிறுமியை உயிரோடே கொண்டு வருகிறார். சிறு வயதில் மரிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. விதவையின் மகன் வாலிப பையன் மரித்தவனை அடக்கம் பண்ண கொண்டு செல்கிறார்கள். பாடையை தொட்டு இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார், உயிரோடு அவனை எழுப்பினார். அந்த தாய்க்கு ஒருவரும் இல்லை, அனாதையாயிருந்தார். மகனை உயிரோடு எழுப்பி அவளிடத்தில் அவர் கொடுத்து அவனுக்கு ஒரு நீண்ட வாழ்வை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். லாசரு மரித்து 4 ஆயிற்று, சகோதரிகள் அழுகிறார்கள். இயேசும் அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார், லாசருவை உயிரோடு எழுப்பினார். 4 கழித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, மரித்த உடனே அந்த சிறுமியை எழுப்பினார். மரித்து அடக்கம் பண்ண போவதற்காக கொண்டு சென்ற அந்த வாலிபனை எழுப்பினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 ஆன லாசரவையும் இயேசு கிறிஸ்து எழுப்பினார். எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை மரணத்திற்குள்ளாக சென்று கொண்டிருந்தாலும், மரித்து போய்விட்டது என்ற ஒரு நிலைமையில் இருந்தாலும், மரித்து முடிந்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, நாட்கள் ஆகிவிட்டது என்று இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவால் அதை உயிரோடு கொண்டு வர முடியும், ஜீவனை கொடுக்க முடியும், நீண்ட ஆயுளை கொடுத்து ஆசீர்வதிப்பது இயேசு கிறிஸ்துவால் முடியும். அவர் அதைதான் செய்தாரே தவிர யாருக்கும் அவர் எந்த தீங்கும் செய்யவில்லை. துக்கமாயிருந்த எத்தனையோ குடும்பங்களை அவர் சந்தோஷத்தினால் நிறைத்தார். எந்த இடத்தெல்லாம் குறைவு பட்டதோ அந்த இடத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து நிறைவாக்கினார் என்று பார்க்கிறோம். கானாவூர் கல்யாணத்தில் கூட திராட்சை ரசம் குறைவு பட்டது, அங்கு ஒரு பெரிய ஒரு அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஒரு அவமானம் வந்திருக்கும். பாருங்கள், அந்த குறைவை தேவன், அந்த குறைவை இயேசு கிறிஸ்து நிறைவாக்கி அவர்கள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தார். அவமானத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்காக அவர் அவமானத்தை சகித்தார். நாம் நோயிலிருந்து விடுதலை ஆவதற்காக அவர் நம்முடைய நோய்களை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நாம் நீடித்த வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையில் மரித்தார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அந்த இயேசு குற்றமற்ற இயேசு, அவர் குற்றம் இல்லாதவர், அவர் நன்மைகளின் நாயகன், அவர் தீங்கு செய்யவில்லை ஒருவருக்கும். பயமான வாழ்க்கை, கலக்கமான வாழ்க்கை, திகிலான வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். சீஷர்கள் படகில் போகும்போது பாருங்கள், அப்படியே புயல் அடிக்கிறது, கலக்கம், திகில் பிடிக்கிறது, மறித்து விடுவோமோ, படகு மூழ்கி விடுமோ என்று கலக்கம் வருகிறது, பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இயேசு பாருங்கள், தண்ணீர் மேலாக நடந்து வருகிறார் தம்முடைய சீஷர்களை காப்பாற்றுவதற்காக. அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லா புயல் காற்றும் அமர்ந்து போகிறது. அந்த படகு எங்கு போய் சேர வேணுமோ அந்த இடத்துக்கு அந்த படகை அவர் கொண்டு செல்கிறார். அந்த படகு போக வேண்டிய இடத்தை சென்று அடைந்தது என்று பார்க்கிறோம். அவர் ஏறி உட்கார்ந்தவுடன் அந்த படகிலே அமைதல் உண்டாயிற்று. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற
இப்படிப்பட்ட பயங்கள் திகில்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நிம்மதி வரும், சமாதானம் வரும். இயேசு வந்தவுடன் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அமைதியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. இயேசு குற்றம் இல்லாதவர், இயேசு கிறிஸ்து குற்றம் இல்லாதவர். அவர் ஜனங்களை விடுவிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மாசற்றவர், அவர் பாவம் இல்லாதவர். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏனென்றால் அக்கிரம செய்து நாம் பாவிகளாக ஆனோம். நம்மை விடுவிப்பதற்காக நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நம்மை யாராவது எதையாவது சொல்லிவிட்டார்கள் என்றால் நமக்கு, ஐயோ நான் இப்படி செய்யவே இல்லை, என்னை இவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே என்று சொல்லி நாம் உடனே நம்முடைய தரப்பிலிருந்து ஏதாவது பேசுவதற்கு நினைப்போம். பாருங்கள், அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இல்லை, கபடு இல்லை, பயமுறுத்தவில்லை. அவர் சகித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார் நம்மை விடுவிப்பதற்காக. அந்த குற்றம் இல்லாத இயேசு வேத வசனத்தில் நாம் பார்க்க முடியும். எத்தனை அற்புதங்கள், அடையாளங்கள்! பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுவித்தார். பிசாசு அலக்கழிக்கிறது, தீயிலை கொண்டு போய் தள்ளுகிறது கொல்லுவதற்காக. பாருங்கள், இயேசு எவ்வளவு நல்லவர். அந்த தகப்பன் வந்து சொல்லுகிறார், என் மகனை அது தீயிலே தள்ளுகிறது, தண்ணீரிலே தள்ளுகிறது கொல்லுவதற்காக. இயேசு அந்த பசு தாவியை பார்த்து பேசுகிறார், உன்னை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னவுடன் அது பாருங்கள் ஓடுகிறது. அந்த மகன் அந்த இடத்திலே செத்தவனை போல இருந்தான். ஆனால் அவன் பாருங்கள் விடுதலை அடைந்து தன் குடும்பத்தோடு, தன் தாய் தகப்பனோடு சேர்க்கப்பட்டான். பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலை செய்கிறவர் இயேசு. ஒரு சகோதரி எனக்கு தெரியும். அந்த சகோதரி பாருங்கள், அவருடைய மகள் என்னிடத்தில் படிப்பதற்காக வந்தார். அடிக்கடி இந்த சகோதரி உடம்பு முடியாமல் ஆகிவிடுவார்கள். அப்பொழுது நான் இன்னொரு சகோதரியிடம் கேட்டேன், ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன செய்கிறது? அப்போது அவர்கள் சொன்னார்கள், குழம்பு வைத்து கொண்டு இருக்கும் போது அந்த குக்கர் மேலாக அவர்களே விழுந்து விடுவார்களாம். அப்படியே ஒரு சைடு ஃபுல்லாக வயிற்று பகுதியிலே அப்படியே தீக்காயம் பட்டு அதனால் அவர்கள் வர முடியாமல் இருக்கிறார்கள். அதனால் இந்த மகளை நான் கூட்டி கொண்டு வந்தேன் என்று சொல்லி இன்னொரு சகோதரி சொன்னார்கள். ஏன் அப்படி, நான் இப்படி கேட்டேன், கால் தவறி விழுந்து விட்டார்களா என்று? இல்லை, அவர்களாகவே விழுந்து விடுவார்களாம். இதற்கு முன்பாக ஊரில் கூட ஒரு முறை எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கும் போது அந்த எண்ணெயிலே அவர்களே விழுந்து விடுவார்களாம். பாருங்கள், அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன், பிசாசானவன் தீயிலே தள்ளுகிறான், கொதித்து கொண்டிருக்கிற எண்ணெயின் மேலாக ஜனங்களை தள்ளுகிறான், சூடாக இருக்க குக்கர் மேலாக தள்ளுகிறான். அந்த சகோதரிக்கே தெரியாத அவர்களே அதன் மேலாக விழுந்து விடுவார்களாம். இப்படிதான் பிசாசானவன் ஜனங்களை ஏமாற்றி கொடுமைக்குள்ளாக நடத்தி அவன் சந்தோஷப்படுகிறான். ஆனால் நம்முடைய இயேசு குற்றம் இல்லாதவர், மாசற்றவர். நாம் சந்தோஷமாய் இருப்பதற்காக அவர் துக்கங்களை சகித்தார், பாடுகளை சகித்தார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய வல்லமை பெரியது. அவரை நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். இந்த இயேசுவை தான் என்னை போல எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், இதுவரைக்கும் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு, அந்த நாமம் வல்லமையான நாமம், அந்த நாமம் ஈடு இணையற்ற நாமம். இந்த நாமத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு, இயேசு, இயேசு என்று சொல்லும் போது சுகம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து நல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், வல்லமை உள்ளவர். அவர் குற்றம் இல்லாதவர், மாசற்றவர், அவர் பரிசுத்தர். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் வருகிறார், வந்து நம்மை அவரை போல மாற்றுகிறார். நம்மை அவர் பிதாவோடு இணைக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் பிதாவினத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அந்த இயேசு இன்று எல்லோரையும் அழைக்கிறார். குற்றம் இல்லாத இயேசு அவர், மாசற்றவர். அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம், நாம் பரலோகத்தின் வாரிசாக மாறுவோம், நித்திய ஜீவனை அடைந்து அவரோட கூட நாம் ஆளுகை செய்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தம் மாசற்ற இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். ஆண்டவரே, நீ பரிசுத்த உமை போல நீர் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள எங்களை எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். ஒவ்வொரையும் தொட்டு சுகமாக்குவீராக. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.